வணக்கம் பத்திரிக்கையாளர் கோடங்கி. ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஆனது ஆகட்டும் கழுவை தூக்கி மனையில வை அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி தான் இப்ப வந்து ஒரு விஷயங்கள்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு. சரி, இந்த பழமொழிக்கான விளக்கம் எல்லாம் பின்னாடி உங்களுக்கு நான் சொல்லும் போதே உங்களுக்கு புரிஞ்சிடும். ரொம்ப பரபரப்பா நினைச்சுக்கிட்டு இருந்த விஷயம் இன்னைக்கு நடந்துரும், இப்ப நடந்துரும், இன்னைக்கு நடந்துரும் அறிவிச்சிருவாரு, எல்லாம் ஓகே பரபரப்பாயி இந்த தமிழகம் தாண்டி இந்தியாவில பெரிய ஒரு பெரிய பிளாஸ்ட் அப்படின்னு எல்லாம் வரும். இப்போ ஒரு புயல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க, வரப்போகுது பாருங்க, கனமழை பயங்கரமா இருக்கு. 2ஆம் தேதிக்கு மேல தமிழகம் வந்து பயங்கரமா 8 மாவட்டங்கள்ல 10 மாவட்டங்கள்ல மழையில பிச்சு எடுக்க போகுது அப்படின்னு. ஏற்கனவே பெஞ்ச மழையிலே சென்னை இவ்வளவு தூரம் வந்து கஷ்டப்படுச்சு எல்லாருக்கும் தெரியும். சம்பரம்பாக்கம் திறந்துருவாங்களா தண்ணி வந்துருமாலாம் பதட்டமா இருந்தாங்க. அப்படியும் சில இடங்கள்ல வந்து நிறைய இடங்கள்ல சின்ன சின்னதா வந்து மழை நீர்கள் வந்து உள்ள போயிட்டு வெளியிலாம் போச்சு. இப்பவும் சில இடங்கள்ல காத்துட்டு இருக்குது. சோ இதுதான் தமிழகத்தோட நிலை. அந்த பரபரப்புகள்லாம் தாண்டி இன்னைக்கு ரொம்ப எதிர்பார்த்த ஒரு விஷயம் வந்து அரசியல் கட்சி அறிவிப்பு வந்துடும், ரஜினிகாந்த் அவர்கள் செஞ்சிருவாரு அப்படின்னு சொல்லி சூப்பர் ஸ்டார் வீட்டு வாசல்ல காவலா தவமா காவலா காத்து கிடந்தாங்க. ஆனா நம்ம காலையிலேயே அந்த விஷயம் வந்து இன்று நடக்க போகுது அப்படின்னு சொன்னது இன்னைக்கு பெரிய பரபரப்பு இருக்காது அப்படின்னு சொல்லி முதலே சொல்லியிருந்தோம். அதே மாதிரியே எந்த வித பரபரப்பும் பெருசா இல்லை. ஆனா அந்த மீடியாக்களுடைய பரபரப்புகள்னு ஒன்று விஷயம் இருக்குல்ல, அதாவது அவர் வீட்டுல புறப்பட்டதுல இருந்து ஒரு மண்டபம் வந்து சேர்ற வரைக்கும் இவங்க கொடுத்த பில்டப் இருக்குல்ல, பிரேக்கிங் நியூஸை போட்டு பில்டப் போட்டு ஒரு மியூசிக்கை போட்டு அப்படியே ஒரு பெரிய ஒரு வைப்ரேஷனை உருவாக்கி விட்டாங்க. கடைசியில பாத்தீங்கன்னா அது பூரா அந்த வைப்ரேஷன் பூரா ஒண்ணுமே சத்தம் இல்லாம நம்ம எதுவும் காதல கேட்க பஞ்சு அடைச்சுக்கிட்ட மாதிரி ஆயிடுச்சு. எல்லாம் மணிக்கணக்கா 10 மணி நேரம் கத்தன பிறகு காதல் இருக்கிற பஞ்சு எடுத்தாமா என்ன சொன்ன அப்படின்னு கேட்கற மாதிரி நமக்கு வந்து ஒரு விஷயங்கள் நடந்துருச்சு. அரசியல் கட்சி அப்படின்ற விஷயத்துக்குள்ள தெளிவு இல்லாமல் இருக்கிறார் ரஜினிகாந்த்னு ஒரு கூட்டம் சொல்லிட்டு இருக்காங்க. இல்ல இல்ல, அவர் ரொம்ப தெளிவா இருக்காரு, கரெக்டா இருக்காரு, இப்பதான் கரெக்டா ஆன பாதைக்கு வந்திருக்காருன்னு சொல்றது ஒரு கூட்டம் இருக்கு. ரெண்டு பக்கமும் வந்து அவங்க எதிர்பார்க்கிற விஷயம் என்னன்னா எப்படியாவது ரஜினிகாந்த் வந்து இங்க வந்துடணும், அரசியல் களத்துக்குள்ள வந்துடணும் அப்படின்னு. ஆனா இன்னைக்குள்ள சூழ்நிலை ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிக்கணும் அப்படின்னா சில நாம்ஸ் இருக்கு. இது இவ்வளவு நாளுக்கு முன்னாடி அந்த மனு வந்து அவங்க எந்த பேர்ல கட்சி ஆரம்பிக்க போறோம் அதுக்கு இவ்வளவு உறுப்பினர்கள் இருக்காங்கன்னு படிவங்கள் ஃபார்ம்லாம் பண்ணி கொடுக்கணும். அதை வந்து அவங்க ஸ்க்ரூட்டனை பண்ணி நிறைய விஷயங்கள்லாம் பார்த்து அதுக்கு பிற்பாடு வந்து தேர்தல் கமிஷன் வந்து ஒரு முடிவெடுத்து அவருக்கான காலக்கெடு கொடுத்து நோட்டிபிகேஷன் போட்டு அதன் பிற்பாடு தான் அரசியல் கட்சியாக அது வந்து மாறும். அதுக்கு சில காலங்கள் ஒரு டைம் எடுத்துப்பாங்க. அந்த டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் டைம்னு ஒரு விஷயம் இருக்கு. இப்போ வந்து நம்மோட தமிழக அரசியல் நிலவரம் என்ன சொல்லுது அப்படின்னா, வரப்போகிற 2021 மே மாதம் புதிய நிர்வாகம் வந்து உள்ள உட்காரணும். அந்த புதிய நிர்வாகம் அங்கே வந்து உட்காரணும் அப்படின்னா இப்ப இருக்கிற எடப்பாடி பழனிசாமி முதல்வர் எடப்பாடி பழனிசாமியுடைய அந்த நிர்வாகம் பதவிகாலம் முடியுது. அப்ப தேர்தல் அனௌன்ஸ்மெண்ட் வந்து குறைஞ்சபட்சம் வந்து மார்ச் மாசமே நமக்கு வந்தாலும் வந்துடும். மார்ச்லயே வந்து அனைத்து விஷயங்களும் தேர்தல் கமிஷன் கட்டுப்பாட்டுக்குள்ள போயிடும். தேர்தல் கமிஷன் தேர்தல் அதிகாரிகள் தான் எல்லா வேலைகளையும் பார்ப்பாங்க, எல்லா விஷயங்களும் செய்வாங்க. இது வந்து தேர்தல் நடைமுறை. இப்ப ரஜினிகாந்த் அவர்கள் வந்து இன்னும் வந்து அரசியல் கட்சியாக பேர் பதிவு பண்ணல, கட்சியாக மாறல, எந்த அறிவிப்பும் வரல, எதுவுமே நடக்கல, எல்லாமே அப்படியே பிளைண்டா இருக்கு. ஒருவேளை திரைமறைவு வேலைகள் ஏதாவது அவங்க வந்து டெல்லியில பண்ணிட்டு இருந்தா கூட அது இத்தனை நேரம் வெளிச்சத்துக்கு வந்துட்டு இருக்கும். இடையே வந்து அமித்ஷா அவர்கள் சென்னையில வந்து சமீபத்துல வந்தப்ப எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா, அமித்ஷாவுடைய சென்னை வருகையை ரஜினிகாந்தை சந்தித்து பேசி அவர் தலைமையில ஒரு கூட்டணியை உருவாக்குறது தான் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள்லாம் இருந்தது. ஆனா யார் அது என்ன பேட் லக் அப்படின்னு தெரியல, சொன்ன எதுவுமே நடக்கல. அமித்ஷா அவர்கள் வரப்போறாருன்னு சொன்ன உடனே முதல் நாளே வந்து ரஜினிகாந்த் அவர்களுக்கு காய்ச்சல்னு ஒரு வதந்தியை பரப்பி விட்டாங்க. இப்ப காலகட்டங்கள்ல எங்கேயாவது காய்ச்சல் ஏதாவது இருமல் ஏதாவது ஒரு விஷயம் அப்படின்னா தெரிச்சு ஓடுறாங்க. அந்த பக்கமே வந்து யாருமே வந்து போறதில்ல. அந்த அந்த தெருப்பக்கம் கூட இருந்த நம்ம காரை அந்த பக்கம் திருப்புறது இல்லை, நடந்து கூட போறது இல்லை. ஸோ அந்த மாதிரி வந்த உடனே அமித்ஷா அவர்கள் வந்துட்டு போயிட்டாரு. போன உடனே ரஜினி அவர்களுக்கு காய்ச்சல்லாம் கிடையாதுங்க, அது வதந்தின்னு சொல்லி அவருடைய பிஆர்ஓ வந்து சொல்லி விடுறாரு. இது எப்படி இருக்கு அப்படின்னா, முதல் நாள் வதந்தி அது அவருக்கு காய்ச்சல்னு வந்தப்போ அந்த வதந்தியை சொல்லியிருக்கணும், அப்பெல்லாம் எதுவும் சொல்லலை. அவர் வந்து போன பிறகு அப்படிலாம் இல்லைங்க, அது சும்மாங்க, அவர் இங்கே தான் இருக்காரு, பண்ணை வீட்டில் எல்லாம் போய் ரெஸ்ட் எடுக்கல, சென்னையில் தான் இருக்காருன்னு சொன்னாங்க. ஓகே, எனிவே பாதுகாப்பு அப்படின்றது ரொம்ப முக்கியம், அதெல்லாம் கரெக்ட். ஏன்னா அவர் குறிப்பிட்ட அந்த ரொம்ப குரூஷியலாக கவனிக்கப்பட வேண்டிய வாய்ஸ்குள்ள இருக்காரு. அதனால பொதுவெளியில மக்கள் கூடுகிற இடங்கள் எல்லாம் அவர் வந்து வரக்கூடாதுன்னு அவருடைய மருத்துவர்களுக்கு ஆலோசனை கொடுத்துருக்காங்க ரஜினிகாந்த்க்கு. அதனால அவர் பாதுகாப்பா இருக்காரு, நல்ல விஷயம். ஆனா அந்த சந்திப்பு நடக்கவே இல்லை அப்படின்றதுனால
என்ன நடந்தது ஒருவேளை காணொலியில பேசிட்டு இருப்பாங்களா போன்ல ஏதாவது பேசிட்டு இருப்பாங்களா அப்படின்னா அப்படி எந்த தகவலும் வெளியில வரல அவங்களும் சொல்ல இந்த தரப்பிலிருந்தும் வரல ரகசியத்தை மெயின்டைன் பண்ணிட்டே இருக்காங்க இங்கேயும் ஒரு பழமொழி ஒண்ணு சொல்லிட்டு போயிடுறேன் நான் போற போக்கில கத்திரிக்காய் முத்துச்சுன்னா கடத்தருப்பு தான் வரணும் கடத்தருவுக்கெல்லாம் நாங்க கொண்டாட மாட்டோம் சூப்பர் மார்க்கெட்லயே வச்சு வைத்துக்கிறோம்னாலும் மக்கள் கிட்ட வந்துடும் அது விளைச்சல் செய்யற விஷயம் வந்து முத்திருச்சுனா முத்துறதுக்கு முன்னாடியே இங்க வரணும் ஒருவேளை முத்திருச்சுன்னா வியாபாரம் ஆகாது அப்புறம் அதை வந்து தூக்கி எங்க போடணும் நீங்களே முடிவு பண்ணீங்க இது இந்த பழமொழி ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்ப வந்து இந்த சந்திப்பு நடக்கல அமித்ஷா அவருடைய சந்திப்பு நடக்கல ரஜினிகாந்தோட நிலைப்பாடு தெரியல ஏற்கனவே ரஜினிகாந்த் அவர்கள் வந்து எனக்கு உடல்நல குறைவு எனக்கு பிரச்சனை இருக்கு பொது வெளியில என்னால வர முடியாது மக்கள் மத்தியில பேச முடியாதுன்னு வெளியான அறிக்கை எந்த இல்ல ஆனா அந்த அறிக்கையினுடைய சாராம்சம் எல்லாம் உண்மைதான் எனக்கு மருத்துவர்கள் கொடுத்த எச்சரிக்கை அதுக்குள்ள இருக்கு பட் அந்த அறிக்கையை நான் அனுப்பலன்னு சொல்லி ஒரு மழுப்பலான ஒரு தெளிவில்லாத ஒரு விஷயம் வந்து ரஜினி தரப்புல இருந்து வெளியிடப்பட்டது அறிக்கை வந்த பிறகு இன்னொரு ஒரு விளக்கம் ஒன்று வெளியிடப்பட்டது இடியாப்ப சிக்கல் அப்படின்றது இப்ப நேற்று நடந்ததுலாம் இல்ல 1992ல இருந்து ரஜினிகாந்தோட செயல்பாடுகள்ல ஒரு தெளிவு அரசியல் பார்வையில தெளிவில்லாமல் தான் ரஜினிகாந்த் இருக்கிறார்னு ஒரு குற்றச்சாட்டை அவர் மீது சுமத்திக்கிட்டே இருப்பாங்க அரசியல் பார்வையாளர்கள் ஏன்னா அவர் வந்து ஒரு ஒரு தேர்தலுக்கும் ஒரு ஒரு மனநிலையில் இருப்பார் முதல் அவருடைய அந்த ஸ்டேட்மெண்ட் வெளிப்படையான ஸ்டேட்மெண்டே வந்து தமிழகத்தை மீண்டும் ஜெயலலிதா முதல்வர் ஆனால் தமிழகத்தை யாராலும் ஆண்டவனால கூட காப்பாற்ற முடியாதுன்னு சொன்னாரு பெரிய பரபரப்பாச்சு அது ஜெயலலிதாவுக்கு நேர் அகைன்ஸ்டா டெட் அகைன்ஸ்டா பேசினாரு ஆஹா மிகப்பெரிய ஒரு தலைவன் கிடைச்சிட்டாண்டா அப்படின்ற மாதிரி பார்க்கப்பட்டது அப்ப வந்து மறைந்த மூப்பனார் அவர்கள் வந்து மிகப்பெரிய ஒரு வரவேற்பை அரசியலுக்குள்ள வாங்க வாங்கன்னு சொல்லி இவரை வந்து ரொம்ப காத்திருந்தார் தமாகா என்கிற கட்சி அந்த ஆரம்ப காலகட்டங்கள் ஆனா அந்த காலகட்டத்துல அவர் வாய்ஸ் கொடுத்ததோட நிறுத்திக்கிட்டார் பெருசாலாம் அவர் அரசியல் ஆர்வத்துக்குள்ள வரவே இல்லை அதுக்கப்புறம் அவர் தொடர்ச்சியா நடிப்பு நடிப்புன்னு சொல்லி போயிட்டே இருந்தார் ஒரு ஒரு முதல் பீரியட்ல இப்படி சொன்னவர் அடுத்து ஒரு ஒரு தேர்தலுக்கு அப்புறமா நடந்த தேர்தலில் எந்த ஜெயலலிதா அவர்கள் தமிழகத்தை வந்து மறுபடியும் ஆட்சியை பிடித்தா தமிழ்நாட்டை ஆண்டவனால கூட காப்பாற்ற முடியாதுன்னு சொன்னாரோ அதே ஜெயலலிதாவுக்கு ஆதரவாக நான் வாக்களிச்சேன்னு சொல்லி நான் ஓட்டு போட்டது இந்த ரெட்டலைக்கு தான் சொல்லி வெளியில வந்து பொது வெளியில தான் ரகசியமாக வாக்களித்து வந்ததை வெளிப்படையாக அறிவித்தார் இதே ரஜினிகாந்த் அப்ப வந்து அங்க தெளிவு அப்படின்ற விஷயம் தேர்தலுக்கு தேர்தல் மாறிக்கொண்டிருக்கிறார் அப்படின்ற நிலைப்பாடை அப்பவே காமிச்சிட்டாரு ஆனா இவருடைய ரசிகர்கள் தான் ரொம்ப பரிதாபத்துக்குரியவர்கள் தொடர்ச்சியாக ரசிகர்களை எப்படி தன் கைக்குள்ளேயே வச்சு முட்டாளாக்கி கொண்டிருக்கிறார் அப்படின்ற விஷயத்துல ரொம்ப சூட்சமம் நிறைந்தவரா இருக்கிறார் ரஜினிகாந்த் நம்ம ஒருத்தர் நம்மளை நம்பி ஒருத்தவங்க இருக்காங்க அப்படின்னு சொன்னா அவங்க கிட்ட வந்து நான் இந்த விஷயத்துக்குள்ள எனக்கு ஆர்வம் இல்லை நான் தோணவே இல்லை எனக்கு அப்படின்னு வெளிப்படையாக எங்கேயுமே ரஜினிகாந்த் இதுவரைக்கும் அறிவிக்கவே இல்லை ஆனா ரசிகர்கள் அப்படின்றவங்க காலங்காலமா இருக்காங்க ஒரு ஒரு கிட்டத்தட்ட அவருடைய ரசிகர்களை மூத்தவர்களுடைய ஏஜ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் அவங்க எல்லாருக்குமே வந்து 60-70 வயசுக்கு இருக்கும் ஏன்னா 25-30 வருடங்களுக்கு மேலாக 40 வருடங்களுக்கு மேலாக அவரோடு டிராவல் பண்ணிகிட்டே இருக்காங்க இன்னைக்கு ஆரம்பிச்சிருவார் நாளைக்கு ஆரம்பிச்சிருவார் இன்னைக்கு வந்துடும் நாளைக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லி காத்துக்கிட்டு இருந்த எல்லாருக்கும் ஒரு பழமொழி இருக்கு இளவு காத்த கிளி அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குல்ல ஏன் அடிக்கடி பழமொழி சொல்லிட்டே இருக்கேன்னா வேற வழியே கிடையாதுங்க எல்லாம் அதுக்கு ஏற்ற மாதிரியே வந்து சிக்கிடுது நம்ம என்ன செய்யறதுக்கு அந்த மாதிரி ஒரு விஷயத்துல தான் வந்து இன்னைக்கும் வந்து ஏதாவது ஐயோ அப்படிலாம் வந்து நடந்துடவே கூடாது எப்படியாவது ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சிடணும்னு வேண்டிக்கிட்டு இருக்கிறவங்க எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க இது வந்து ஏதோ வந்து மந்திரத்துல எல்லாம் வந்து ஒண்ணும் செய்ய முடியாது இங்க மந்திர தந்திரங்களை விட மக்கள் மனநிலையை புரிந்து கொள்ளுகிற விஷயம் இருக்குல்ல அது மிகப்பெரிய சூட்சமம் அது அது ரொம்ப கஷ்டம் அது கத்துக்கிறது ஆனா ரஜினிகாந்த் என்கிற தனி நபர் ரஜினிகாந்த் என்கிற தனி நபர் மீதான ஒரு அன்பும் மரியாதையும் ஒரு 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 விஷயமும் எல்லா மக்கள்கிட்டையும் அத ரசிகர்களை தாண்டி தமிழக மக்கள் எல்லாருக்குமே ஒரு சின்ன சாப் கார்னர் ரஜினிகாந்த் மீது இருக்குது ஏன்னா அவர் வந்து ஒரு நல்ல நடிகர் ஒரு சூப்பர் ஸ்டார் நல்ல நடிகர் ரொம்ப சிறப்பான ஒரு விஷயங்கள் தான் தொடர்ச்சியா பண்ணிக்கிட்டு இருக்கிறவர் அரசியல் தாண்டி அவரை அவருடைய நடிப்பு நிறைய பேர் பிடிக்கும் குழந்தைகளுக்கு குறிப்பா ரொம்பவே பிடிக்கும் ரஜினிகாந்த் இது அவருடைய ஒரு விஷயம் ஆனா அரசியல்னு வரும்போது அங்க வந்து அவருக்கு எல்லா திரைப்பட நடிகர்களுக்கும் எல்லா நடிகர்களுக்கும் ரசிகர்கள் இருப்பாங்க அந்த எல்லா ரசிகர்களும் பல கட்சிகளில் பிரிந்து இருப்பாங்க எங்க கூட இருப்பாங்க
ஆனா அந்த குறிப்பிட்ட நடிகருடைய படம் வரும்போது அவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து கொண்டாடுவாங்க. அங்க அரசியல்ன்றது விஷயம் கலக்காது, எல்லாம் கொண்டாடுவாங்க, பயங்கரமா ஹாப்பியா இருப்பாங்க. அதே ரசிகர் வந்து இல்ல அதே நடிகர் வந்து ஒரு கட்சி ஆரம்பிச்சார்னா பல கட்சிகள்ல இருக்கிறவங்க அவருக்கு விருப்பப்பட்டால் அந்த கட்சியில இணைஞ்சுப்பாங்க, இல்லைன்னா அவங்க தொடர்ந்து ரசிகரா மட்டும் இருப்பாங்க. அரசியல் நிலைப்பாடு என்பது அவர்களுக்கு வேறு விதமா இருக்கும். இன்னைக்கு அப்படிதான் வந்து நிறைய ரசிகர்கள் வந்து எல்லா கட்சியிலும், திராவிட கட்சியில இருக்காங்க, தேசிய கட்சியில இருக்காங்க, எல்லா கட்சியிலும் இருக்காங்க. ரஜினிகாந்துடைய ரசிகர்கள் எங்கே அந்த மந்தை அந்த அந்த கூட்டம் வந்து கலைஞ்சிருமோ அப்படின்ற ஒரு சந்தேகம் ரஜினிகாந்துக்கு வந்திருக்கு. ஏன் வந்திருக்கு அப்படின்னா, சமீபத்திய தகவல், இப்ப அவசர அவசரமா ஒரு கூட்டத்தை போட்டு மாவட்ட செயலாளர் அப்படின்னு சொல்ற எல்லாரையும் கூப்பிட்டு, மாவட்ட நிர்வாகிகள் எல்லாம் கூப்பிட்டு, ஒரு 40 பேரை மட்டும் கூப்பிட்டு, இந்த ஃபிளைட்ல போற மாதிரி எல்லாருக்கும் மூஞ்சிக்கு ஒரு மாஸ்கை கொடுத்து, மிகப்பெரிய கண்ணாடி விஷயத்த கொடுத்து, இவரும் தனியா போய் ஸ்டேஜில் உட்காந்து எல்லாருக்கும் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி இப்படி ஒரு மீட்டிங் நடத்த வேண்டிய இப்ப அவசரம் என்ன அப்படின்னா, அங்கதான் மிகப்பெரிய ஒரு விஷயம் ஒளிஞ்சிருக்குன்னு சொல்றாங்க. என்னன்னா, அரசியல் நிலைப்பாடுக்குள்ள ரஜினிகாந்தால தெளிவான முடிவெடுக்க முடியாது, இந்த தேர்தலையும் விட்டுட்டா நமக்கு வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு நினைக்கிற பல பேர் அங்கே பொறுப்புகள்ல இருக்காங்க, ரஜினிகாந்த் மன்றத்துல பொறுப்புல இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. அந்த பொறுப்புல இருக்கிற பல பேரை சில அரசியல் கட்சிகள் தங்கள் பக்கமாக வளைத்து விட்டார்கள் அப்படின்றத கிடைத்த தகவல். அவங்க எல்லாருமே வந்து எலெக்ஷனுக்கு எங்களுக்கு வேலை செய்யுங்க, சினிமா ரசிகனா நீங்க அவருக்கு இருங்க, அவர் எப்ப அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறாரோ நீங்க அப்ப அவருக்கு வேலை செய்யுங்க, அது வரைக்கும் உங்களுடைய டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க, எங்களோட இருங்கன்னு சொல்லி இவரை இந்த மன்ற நிர்வாகிகள் பல பேரை பல கட்சிகள் தனி கவனிப்பின் மூலமாக விலைக்கு, அதாவது எப்படின்னா வளைத்து விட்டார்கள், விலைக்கு வாங்கிட்டான்னு ரொம்ப சீப்பா இருக்கும்ல, அதனால வளைச்சிட்டாங்க, அன்பா வளைச்சிட்டாங்க, தனி கவனிப்பு பண்ணி வளைச்சிட்டாங்க. இனி நீங்க புரிஞ்சுக்கிட்டுதான் எப்படி வேணாலும் இந்த விஷயம்லாம் இவர் தெரிஞ்ச உடனே எங்க வந்து அந்த மந்தை கலைஞ்சிரும், எங்க வந்து அந்த கூடாரம் காலி ஆயிடும் அப்படின்ன உடனே உடனே கூப்பிட்டு, இப்ப இந்த நடந்த அவசர கூட்டத்துல ரொம்ப முக்கியமா ஒரு விஷயத்த எல்லாரும் பேசினாங்க. என்ன பேசினாங்கன்னா, வெளிவந்த தகவல், மன்ற நிர்வாகிகளை எச்சரிக்கை செய்தார், உங்க செயல்பாடு எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லி சொன்னாரு, நீங்க எல்லாம் என்னவோ தப்பு பண்றீங்க அப்படின்னு சொன்னாரு, பணம் பதவி அதிகாரத்துக்கு ஆசைப்படுற பணம் சம்பாதிக்க நினைக்கிற யாரும் என்கிட்ட இருக்கு, அதுங்க எல்லாம் ஓடி போயிருங்கன்னு சொல்லாம சொன்னாரு அப்படின்றாங்களே, இதன் சூட்சமும் இந்த விஷயம்தான். அரசியல் கட்சிகளுடைய தனி கவனிப்புல பல மன்ற நிர்வாகிகள் அப்படியே அங்க வந்து அந்த பக்கமா திரும்பிட்டாங்கன்னு சொன்ன உடனே அவங்களெல்லாம் மறுபடியும் ஒன்னா சேர்க்கணும், அது மாதிரி கூடாரம் காலி ஆயிடுச்சுன்னா தனி மனிதனா நின்றுவார் இவரு அரசியல் நிலைப்பாட்டில் சொல்றேன். அதனால வேணாம், மறுபடியும் திருப்பி ஒரு பாலை போடு. இவருடைய நிலைப்பாடு எப்படி இருக்கும், எப்போனாலும் திடீர்னு வந்து ரசிகர்களை வந்து சொல்றாரு, உசு பேத்துறாருன்னா ஒண்ணு இவர் படம் வந்து ரிலீஸ் ஆகும், இல்லைன்னா புதுப்பட அறிவிப்பு இருக்கும், இது ரெண்ட தவிர இது வரைக்கும் அவர் ஒன்றும் பெருசா பண்ணதே கிடையாது அரசியல் நிலைப்பாட்டில். சினிமாவில் தனிப்பட்ட ரஜினிகாந்த் நிறைய பேர் ஹெல்ப் பண்றாரு, தனிப்பட்ட ரஜினிகாந்த் நிறைய உதவிகள் செய்யறாரு, நலத்திட்ட உதவிகள் செய்யறாரு, வேற விஷயம், தட் இஸ் டிஃபரெண்ட், அதுக்குள்ள நம்ம போகவே வேணாம். ஒரு அரசியல் கட்சியாக அது வந்து ஒரு விஷயங்களுக்குள்ள வரணும்னா ப்ராப்பரான செயல்பாடுகள் இருக்கணும், இல்ல போல்டா இறங்கி வந்து நான் வந்துட்டேன்னு சொல்லணும். இவரை விட ஜூனியர் அரசியல்ல சொல்றேன், அரசியல் ஆசையில சொல்றேன், ஆனா அவர் ஜூனியர்னு சொல்ல முடியாது, அவர் தான் சீனியர். யாருன்னா உலகநாயகன் கமலஹாசன். அவர் வந்து இந்த நாட்டை விட்டே போறேன்னு சொன்னார் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, ஒரு பட ரிலீஸ்ல ஏற்பட்ட பிரச்சனையில விஸ்வரூபமா பெரிய பிரச்சனை வந்தப்ப அவர் என்ன சொன்னார்னா, எனக்கு இந்த நாட்டில் இருக்கவே பிடிக்கல, நாட்டை விட்டே போறேன்னு சொல்லி கண்ணீர் விட்டு கதறின அதே கமலஹாசன் தான் இன்னைக்கு இந்த நாட்டை ஆள போறேன்னு சொல்லி வந்திருக்கார். அவரும் ஒரு தேர்தலை சந்தித்து குறிப்பிட்ட வாக்கு வங்கியெல்லாம் வாங்கிட்டு அவர் வந்து இப்ப வாக்கு பிரிக்கிற வேலையை மட்டும் தான் செஞ்சுட்டு இருக்காரு, அவரால் அது மட்டும் தான் செய்ய முடியும்னு தெரிஞ்சுதான் அவரை பயன்படுத்துறாங்க அந்த விஷயத்துக்குன்னு சொல்றாங்க. அவர் யாருக்கோ வந்து பி டீமா வேலை செய்யறாருன்ற வேற சொல்லிட்டு இருக்காங்க, அதே வேலையை தான் இவருக்கும் அந்த அசைன்மெண்ட் கொடுக்கப்பட்டிருக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கும். ஆனா இவர் நேரடியா களத்துல வரலனாலும் பரவாயில்லப்பா, நீ இப்படி எதையாவது ஒண்ணு பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த குறிப்பிட்ட கட்சிக்கு போகிற வாக்குகளை கொஞ்சம் பேர் பிடிச்சிக்கலாம் நீ அப்படின்னு சொல்லி இவருக்கு யாரோ ஒரு பின்புலத்திலிருந்து அசரீரி குரல் ஒழிச்சுக்கிட்டே இருக்கு, அதை தான் இவர் கேட்டு கேட்டு செஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்க. ஆனா சரியான நடவடிக்கை தெளிவான தீர்மானத்தோடு அடுத்த கட்டமா தன்னை நம்பி காத்து, கிட்டத்தட்ட 40 காலமாக தன்னை நம்பி காத்திருக்கிற ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஏமாற்றத்தையும் மிகப்பெரிய துரோகத்தையும் நம்பிக்கை இல்லாத நிலையையும் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார் ரஜினிகாந்த் என்பதுதான்
ஒட்டுமொத்தமா பொதுவான அரசியல் பார்வையாளர்கள் கருத்தா இருக்கு. ஏன் அப்படின்னா, இந்த தேர்தல் இப்ப வரப்போற 2020 தேர்தல் நேரத்திலேயே அவருடைய ரசிகர்கள், மூத்த நிர்வாகிகளா இருக்கிற ரசிகர்களுக்கு குறைந்தபட்சம் 50-55 வயசு இருக்கும். இந்த தேர்தலுக்கு பிறகு அவங்க அடுத்த தேர்தலை சந்திக்கும் போது அவர்கள் வயசு 60 தாண்டிடுவாங்க. இப்பதான் வந்து இத்தனை ஆண்டு காலம் காத்திருந்தவர்களுக்கு பதவி, பணம், செல்வாக்கு இதெல்லாம் நம்பிதான் அரசியலுக்குள்ள வராங்க. யாரும் சேவை மனப்பான்மை யாரும் வரதே கிடையாது. அப்ப அந்த ஒரு பாயிண்ட், முதல் பாயிண்ட் அவர் ரஜினிகாந்த் சொல்லுகிறது, சேவை மனப்பான்மை இருக்கணும், பணம் காசு பதவின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இங்க இருக்காது, இங்க ஓடி போயிருங்கன்னு சொல்லும் போது ரசிகர் ஃபெயில் அங்க. அடுத்தது, நான் முதலமைச்சர் நாற்காலியில் உட்காருவதற்கு தயாராக இல்லை, எனக்கு அந்த ஆசை இல்லைன்னு எப்ப ரஜினிகாந்த் சொன்னாரோ வெளிப்படையாக, அப்பவே ரசிகர் அடுத்த டெஸ்ட்லயும் ஃபெயில். அவருடைய ரசிகர்கள் அவருக்காக காத்திருக்கிறவங்களுடைய நிலை என்னன்னா, என்னுடைய தலைவனா இருக்கிறவன் என்னை ஆளணும், இந்த நாட்டு மக்களை ஆளணும், முதலமைச்சர் நாற்காலிக்கு அவருதான் தகுதியானவர், அவருதான் உட்காரணும். ராகவேந்திர மண்டபத்தினுடைய வாசல்ல கூடியிருந்த ரசிகர்கள் போட்ட கோஷமோ அதுதான், மக்கள் முதல்வர், வருங்கால முதல்வர்னு போட்ட கோஷமோ, அவர் வீட்டு வாசல்ல ஓஎஸ் கார்டன்ல இருந்து போட்ட கோஷம், ரசிகருடைய கோஷமும் வருங்கால முதல்வரே தான். இந்த கோஷங்கள்னால மட்டும் அவர் முதல்வர் ஆயிட முடியுமானா, அதற்கு சாத்தியக்கூறு ரொம்ப கம்மி. மக்கள் முடிவு பண்ணணும். ரசிகர்கள் மொத்தமா ஒட்டு மொத்தமா கூட்டம் போட்டு கோஷம் போறதுனால இங்கேயுமா ஏதாவது நடந்துருமா? கூட்டத்தை பார்த்து அது வந்து நமக்கு வந்து அது பெரிய லெவல்ல செல்வாக்கு இருக்குன்னு நம்பினாங்கன்னா, அது அது வந்து எப்படின்னா, முன்னாடி வந்து சொன்ன ஒரு விஷயம்தான், எப்படின்னா கூட்டம் நிறைய வரும், ஆனா அந்த கூட்டம் எல்லாம் ஓட்டா மாறுமா அப்படின்னா மாறாது. பல விஷயங்கள் நம்ம பல தேர்தல்களை பார்க்கலாம். சில தேர்தல்கள்ல கூட்டத்தை பார்த்தா பயங்கரமா இருக்கும், அப்படியே லட்சக்கணக்கான மக்கள் கூடியிருப்பாங்க, அந்த வேட்பாளர் டெபாசிட் கூட வாங்காம தோத்து போயிருக்காரு. இது தமிழக அரசியல் வரலாறு. அதனால ரஜினிகாந்துடைய நிலைப்பாடுகள்ல, செயல்பாடுகள்ல ஒரு தெளிவான தன்மை இல்லாததுனால, அவர் வரப்போற அறிக்கைகள், அடுத்த அறிக்கை வரும் அப்படின்லாம் சொல்றாங்க இல்லைங்களா, இந்த எல்லா அறிக்கையிலுமே மீண்டும் மக்களை, அதாவது குறிப்பாக அவர் சார்ந்திருக்கிற ரசிகர்களை தொடர்ச்சியாக குழப்பத்திலே வச்சிருக்கிறதுனால ரசிகர்கள் வெளியேறுவதற்கு தயாராயிட்டாங்க. அதாவது மன்றத்தை விட்டு கிடையாது, அங்கதான் ஒரு ட்விஸ்ட். ரஜினிகாந்த் மாதிரி அவங்க ரசிகர்கள் இருப்பாங்கல்ல, அவங்க வைக்கிற விஷயம் என்னன்னா, மன்றத்தை விட்டு வெளியேற திட்டம் இல்ல, வரப்போற 2021 தேர்தல்ல, 2020-21 தேர்தல்ல ஒரு நம்மை வரவேற்கிற, நம்மை அரவணிக்கிற கட்சிக்கு வேலை செய்ய தயாராயிட்டாங்க. அந்த வேலை செய்யக்கூடாது, அவங்களை மறுபடியும் நம்ம கண்ட்ரோல்லே வச்சுக்கிறோம், அவர்களுக்கு சுத்தி விட்ட பம்பரமா நம்ம பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த அவசர கூட்டம், இந்த எச்சரிக்கை, நான் திரும்பி வருவேன், அரசியல் நிலைப்பாடு உண்டு, இது இந்த பில்டப் எல்லாம். அதனால ரஜினிகாந்த் அவர்கள் இன்னமும் தெளிவு இல்லாமல் தான் இருக்கிறார். அந்த தெளிவு என்னைக்கு அவருக்கு பிறக்குதோ அன்னைக்குதான் அவருடைய அரசியல் களத்துக்குள்ள அடுத்த கட்ட பரிணாமமே வரும். ஆனா அதுக்கான சாத்தியம் இருக்கா இல்லையான்றத நம்ம சொல்றதை விட அவர் ரசிகர்களே வந்து அவங்க சோர்ந்து போயிட்டாங்க. ஒட்டுமொத்த எல்லா ரசிகர்களுக்குமே ஒரு சோர்வு தட்டி விட்டது, ரொம்ப டயர்ட் ஆயிட்டாங்க. இந்த புலி ஒருது கதை ஒண்ணு இருக்குங்க, கடைசியா இந்த பழமுடியோட முடிச்சுக்கிறேன் நானு. அந்த புலி ஒருது கதையில பாத்தீங்கன்னா, புலி வருது வருதுவாங்க, முதல் முறை புலி வருதுன்னு போது எல்லாம் அலாட்டா இருப்பாங்க, பயங்கரமா இருப்பாங்க, எப்படியாவது வந்தா ஊருக்குள்ள வந்து அந்த புலியை பிடிச்சிடணும்ட்டு. ஆனா வந்து அப்ப எல்லாம் காத்திருக்கும் போது வராது, அடுத்த முறையும் புலி ஒண்ணு வந்து வரப்போகுது அப்படின்னு, அப்புறம் அது மாதிரி விஷயங்கள் நடக்கும், அதுக்கும் தயாரா இருப்பாங்க. அது ஒண்ணு. காலப்போக்கில் இது மாதிரி ஒரு முறை, ரெண்டு முறை, பல முறை சொன்ன பிறகு சோர்ந்து டயர்ட் ஆயிடுவாங்க மக்கள். அப்புறம் அந்த புலி வந்து நிஜமாவே ஒரு நாள் வரும்போது அங்க வந்து ஒரு பெரிய விஷயங்கள் எதுவுமே வந்து இருக்காது. அப்புறம் என்ன நடக்கும் அப்படின்றத அந்த புலிக்கும் தெரியும், அந்த புலியை எதிர்பார்த்த மக்களுக்கும் தெரியும். சரி பார்ப்போம் அது மாதிரி என்ன நடக்குதுன்றத, அந்த புலி வருது கதையில நடந்த கிளைமாக்ஸ் மாதிரி நடக்குதா என்னன்றதை பார்ப்போம். கிளைமாக்ஸ் என்னன்றத அடுத்தடுத்து ஏதாவது வீடியோக்கள் வரும்போது, சமயம் வரும்போது சொல்லிக்கிறேன். நன்றி, மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.